الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வகுப்பில் ஒரு விருந்தாளியை எப்படி கணியப்படுத்த வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் உபசரிக்க வேண்டும் அதேபோல் ஒரு விருந்தாளி எந்தெந்த ஒழுக்கங்களை விருந்தினர் வீட்டிலே பேண வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக ஒரு விருந்தினர் விருந்தாளியை எப்படி கௌரவப்படுத்த வேண்டும் அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்பதை முதலாவதாக பார்க்கலாம். முதல் விஷயம், விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது அவசியம். அவரை கண்ணியப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஒரு விருந்தினர் செய்ய வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இது ஈமானுடைய ஒரு பங்கு. ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் தைஃபஹு. எவர் அல்லாஹ்வையும் மறுமை வாழ்க்கையையும் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும், கௌரவப்படுத்தட்டும், கண்ணியப்படுத்தட்டும் என்று சொல்கிறார். எனவே விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது ஈமானின் ஒரு பகுதி. ஈமான் இருந்தால் இந்த கடமையை நாம் செய்வோம். ஈமான் இல்லை என்று சொன்னால்தான் ஒரு விருந்தாளியை கௌரவப்படுத்தாமல் அசிங்கப்படுத்துவது, ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு அழைத்து அவரோடு தவறாக நடந்து கொள்வது, இந்த தவறுகளை எல்லாம் ஈமான் இல்லை என்றால், ஈமான் பலவீனமான நிலையில் இருந்தால் மட்டுமே இந்த தவறுகள் நடக்கும் என்பது அர்த்தம். எனவேதான் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை வாழ்க்கையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும். எனவே இது ஈமானின் ஒரு பகுதி. இரண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே, விருந்தாளிக்காக சீக்கிரமாக உணவை தயார் செய்து கொடுப்பது. விருந்தாளி வீட்டுக்கு அழைத்து நினைச்சக்கூடாது, தாமதமாக சாப்பாடை கொடுக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக வயதில் மூத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கும் வியாதிகளின் காரணமாக தாமதமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு பிரச்சனை. தாமதமாக சாப்பிட்டால் ஏதாவது ஒரு சிரமம் அவர்களுக்கு ஏற்படும், கஷ்டமாகும். எனவேதான் எல்லோரை குறித்தும் யோசித்து என்ன செய்ய வேண்டும், உரிய நேரத்தில் அவர்களுக்கு உணவை தயார் செய்து கொடுத்து விட வேண்டுமே தவிர, விருந்தாளியை அழைத்து அல்லது விருந்தாளி வந்தால் தாமதமாக கொடுப்பது நல்லதல்ல. உரிய நேரத்தில் அவர்களுக்கு தயார் செய்து கொடுக்க வேண்டும். குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்கள், இரண்டு மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். அவர்களோ மனித ரூபத்திலே, மனித வேடத்தில், வாலிபர்கள் மாதிரி, இளைஞர்கள் மாதிரி வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊருக்கு செல்வதற்கு முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்கிற நற்செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊருக்கு போக வேண்டிய கடமை இருந்தது அந்த மலக்குமார்களுக்கு. ஏன்னா அந்த நற்செய்தி சொல்வதற்காக வந்தார்களே, மனித தோற்றத்தில் வந்த காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டு உடனே நினைச்சுகிறார்கள். உடனே சென்று ஒரு ஆடையை அறுத்து சமைத்து கொண்டு வந்து வைத்து விட்டார் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அவர்கள் வந்த பிறகு அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவர்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்கிற விதத்தில் நினைச்சுகிறார்கள். உடனே ஆடை அறுத்து சமைத்து கொண்டு வந்து வைத்து விடுகிறார். ஆனால் அந்த மறுக்குமார்களோ சாப்பாட்டை விட்டு தூரமாக செல்லும் பொழுதுதான் உணர்ந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது மனிதர்கள் அல்ல, மலக்குமார்கள் என்று. எனவே இந்த சுன்னத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும். சீக்கிரமாக உணவை தயார் செய்து கொடுக்க முயற்சிக்க வேண்டும். மூன்றாவதாக கணித்திருக்கிறவர்களே, ஒரு விருந்தாளி 3 நாட்கள் வீட்டிலே தங்குவது, அவர்களை வீட்டிலே 3 நாட்கள் தங்க வைப்பது இது கட்டாய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். 3 நாட்கள் தங்க வைப்பது கட்டாய கடமை. அதற்கு பிறகும் ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டிலே இருந்தால் அவர்கள் நாம் உணவு கொடுக்கும்போது, அவர்களை நாம் கண்ணியப்படுத்தும் பொழுது, அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நாம் செய்து தரும் பொழுது, எப்படி சதகா செய்தால், தான தர்மங்கள் செய்தால் நன்மை கிடைக்குமோ அத்தகைய நன்மை நமக்கு கிடைக்கும்.
ஆனால் மூன்று நாட்கள் தங்க வைப்பது இது அவசியம் கடமை என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். எனவே இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மூன்று நாட்களில் முதல் ஒரு நாள், முதல் நாள் விருந்தாளிக்காக என பிரத்யேகமாக என்ன செய்ய வேண்டும், ஸ்பெஷல் சாப்பாடை சமைத்து கொடுக்க வேண்டும் என்றும் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். முதல் நாள் நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும், சிறந்த உணவை தயார் செய்து கொடுக்க வேண்டும். ஆம், இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நாம் எதை பொதுவாக சாப்பிடுவோமோ அதை அவருக்கும் வைத்து விடலாம், இதையும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, விருந்தாளி வந்தால் நினைச்சக்கூடாது, சாப்பிடுவீங்களா, சாப்பிட்டு கிளம்புவீங்களா, நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன், சாப்பிட்டு விட்டு கிளம்புவீர்களா அல்லது இப்போவே கிளம்புகிறீர்களா என்கிற வார்த்தைகள்லாம் கேட்கக்கூடாது. மாறாக சாப்பாடை கொண்டு வைத்து சாப்பிடுங்கள் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, சாப்பிடுங்கள் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, சாப்பிடுவீர்களா சாப்பிட்டு கிளம்புவீர்களா என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இதையெல்லாம் தவறான ஒரு பழக்கம். இது அவர்களுடைய கண்ணியத்திற்கு முரணான ஒரு விஷயம். இதை பார்த்து நினைச்சக்கூடாது, சாப்பிடுவீங்களா என்று கேட்கக்கூடாது, மாறாக கொண்டு வந்து வைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் விரும்பினால் சாப்பிட்டு கிளம்புவார்கள், இல்லை என்றால் அப்படியே கிளம்பி விடுவார்கள், அவர்களுடைய இஷ்டம். ஆனால் நினைச்சக்கூடாது, கேட்கும்போது சாப்பிடுவீர்களா என்று கேள்வி கேட்கக்கூடாது, மாறாக சாப்பிடுங்கள் என்று சொல்ல வேண்டும். இதுவும் அவர்களுடைய கண்ணியத்தை சார்ந்த ஒரு விஷயமாகும். அதே போல் கணித்திற்குரியவர்களே, விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் விருந்தாளி சாப்பிடுவதற்கு முன் நினைச்சக்கூடாது, இந்த சாப்பாடு விரிப்பை தஸ்தர்கான் என்று சொல்லுவோமே, அந்த சாப்பாடு விரிப்பை நினைச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதே போல் அந்த விருந்தாளி சாப்பிட்டு முடியும் முடிக்கும் வரை நாமும் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்க வேண்டும், அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்க வேண்டும். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அதற்கே நாம் நினைச்சக்கூடாது சாப்பிட்டு எழுந்துவிடக்கூடாது, மாறாக அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரை கூட உட்கார்ந்து இருக்க வேண்டும், அந்த சாப்பாட்டு விருப்பை தூக்கக்கூடாது. இதுவும் என்னது, மிக அவசியமான ஒரு ஒழுக்கம். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விருந்தினரை நினைச்சுகிறார்கள், ஒரு விருந்தாளியை ரசூல் அவர்கள் வீட்டிலே கேட்டார்கள், சாப்பிடு விருந்தாளிக்கு வைப்பதற்கு சாப்பாடு இருக்கிறதா. ரசூலுடைய மனைவிமார்கள் சொன்னார்கள், எதுவும் இல்லை, வேறு வழி இல்லாமல் ரசூல் நினைச்சார்கள், யாராவது இந்த விருந்தாளியை அழைத்து சென்று உணவு தாருங்கள் என்று சொல்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், யா ரசூலல்லாஹ் நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து சென்று வீட்டில மனைவியை பார்த்து கேட்டார்கள், விருந்தாளி வந்திருக்கிறார், வீட்டில் சாப்பாடு இருக்கிறதா என்று கேட்க மனைவி சொன்னார்கள், ஒரு நபர் சாப்பிடும் அளவிற்கு தான் சாப்பாடு இருக்கிறது என்று சொல்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த விருந்தாளியை அழைத்து வருகிறேன், அவர்கள் வந்து உட்காரும் போது என்ன செய்ய வேண்டும், இலக்கை அணித்து விட வேண்டும், அந்த ஒரு நபருடைய சாப்பாடை தூக்கி நான் அந்த விருந்தாளிக்கு வைத்து விடுவேன், நான் சாப்பிடுவது போல் நடிக்கிறேன், கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டே பேசுவது போல் நான் நினைச்சுகிறேன் நடிக்கிறேன், சாப்பிட்டு முடித்த பிறகு விளக்கை மறுபடியும் எரித்து விடலாம், இப்படி நான் சாப்பிடுவதாக கூட சாப்பிட்டு கொண்டிருந்ததாக அவர்கள் நினைப்பார்கள், ஆனால் அவருக்கு மாத்திரம் அந்த சாப்பாடை கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று தானும் சாப்பிடாமல் மனைவிக்கும் கொடுக்காமல் பிள்ளைகளும் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் விருந்தாளி என்ன செய்கிறார், அவர்கள் உபசரிக்கிறார், கண்ணியப்படுத்துகிறார், கூட உட்கார்ந்து சாப்பிடுவது போல் கடைசி வரை நடித்தார்கள். ஏன், அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், தனியாக சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிடக்கூடாது, அவர்கள் கூச்சப்படுவார்கள் தயங்குவார்கள், அப்படியெல்லாம் உணரக்கூடாது என்பதற்காக என்ன செய்ய வேண்டும், கூட சாப்பிட வேண்டும், அதுவும் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை கடைசி வரை நாமும் என்ன செய்ய வேண்டும், கூட இருக்க வேண்டும். சொல்லப்போனால் அவருக்கு சாப்பாடை கொடுத்து பிறகு சாப்பிடுவது இன்னும் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வருகிறது, ஒருவர் பால், ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சபையில் இருந்த மக்களுக்கு பாலை கொடுங்கள் என்று சொல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்கள் என்று சொல்லி கொடுத்து அந்த ஒரு பாத்திரத்தில் இருந்த பாலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதம், ஒரு மொஜிசா அது, ஒரு பாத்திரத்தில் பல பேர் அந்த பாலை குடித்தார்கள், குடித்தும் அப்படி இருந்தது. எனவே எல்லோரும் குடித்து முடித்த பிறகு இறுதியாக அபூ ஹுரைரா நபியிடத்தில் கொண்டு வந்தபோது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குடியுங்கள். அபூ ஹுரைரா அவர்களும் குடித்து கொடுத்த பிறகுதான் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தகைய ஒரு பணிவு என்று பாருங்கள். இன்று சில
மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், பாமரர்களை ஏமாற்றக்கூடியவர்கள் நினைச்சுகிறார்கள், நான் பெரிய ஒரு பீர், நான் பெரிய ஒரு ஷேக் என்று சொல்லி இவர் சாப்பிட்டு கையை கழுவி விட்டு போவார்களே, அந்த தண்ணியை கை கழுவிய அந்த தண்ணீரை அவருடைய முரீதுகள் என்று சொல்வார்கள். பீர் என்று சொன்னால் அந்த தலைவர், அந்த ஆசிரியர், மாணவர்களை முரீது என்று சொல்வார்கள். எனவே இந்த பீர், முர்ஷித், இந்த ஷேக் கை கழுவி விட்ட அந்த தண்ணீரை அந்த மாணவர்கள் நினைச்ச வேண்டுமாம், குடிக்க வேண்டும், அப்படி குடித்தால்தான் கல்வி வரும், இது வரும், அது வரும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது, வழிகேட்டின் பக்கம் அழைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், எல்லோரும் குடித்து முடித்த பிறகு மீதமுள்ளதை ரசூல் அவர்கள் குடித்தார்கள். நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டுமா, அல்லது எல்லோரும் சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த ஷேக் பீர் சாப்பிட்டு முடித்து கையை கழுவி விட்டு அந்த தண்ணீரை குடிங்கள் என்று சொல்ல வேண்டுமா? எட்கமில்லை. சற்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் இப்படி தெளிவாக இருக்க, இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவது, தவறான வழிமுறைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. எனவே கணித்திற்குரியவர்களை, விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும், கூட உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், கடைசி வரை அவரோடு இருக்க வேண்டும். இது ஒரு சில ஒழுக்கங்கள். ஒரு விருந்தாளி எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், ஒரு விருந்தினர் எந்தெந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்கிற விஷயங்கள் தொடர்பாக. இறுதியாக கணித்திற்குரியவர்களே, ஒரு விருந்தாளி வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும், வாசல் வரை சென்று அவரை விட்டு வர வேண்டும், வழி அனுப்பி வர வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் அவர்களுடைய ஒரு சுன்னத் என்னவென்றால், வாசல் வரை சென்று விருந்தாளியை அனுப்பிவிட்டு வருவார்கள் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் பேண வேண்டும். எனவே வீட்டிற்குள் அழைப்பதிலிருந்து வாசலில் நின்று அவரை அனுப்பிவிடும் வரை என்ன செய்ய வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். அறமக்களிடையே ஒரு பழக்கம் இருக்கிறது, கஹவா என்கிற பெயரில் அந்த டிகாக்ஷன் போன்று என்ன செய்வார்கள், கஹவா என்று அவர்கள் டீ குடிப்பார்கள். அந்த டீ குடிப்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், சின்ன சின்ன கப்பு, சின்ன சின்ன ஒரு கப்பு இருக்கும், அதில் தான் என்ன செய்வார்கள், அந்த கஹவா என்கிற அந்த டிகாக்ஷனை ஊற்றி ஊற்றி கொடுப்பார்கள் விருந்தாளிகளுக்கு. எனவே அந்த வழிமுறைப்படி என்னுடைய ஒரு ஆசிரியர், நாங்கள் மதரசாவிலே படிக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள், அந்த அரபு மக்களுடைய வழிமுறைப்படி பேருத்தம்பளமும் அந்த கஹவாவும் கொண்டு வந்தார்கள். மாணவர்களுக்கு எல்லாம் நம்முடைய ஆசிரியர் ஊற்றி கொடுத்தார்கள். நாங்கள் எல்லாம் விருந்தாளிகள், நம்முடைய ஆசிரியர் அந்த விருந்து வைத்தவர், விருந்தினர் என்ன செய்தார்கள், பேருத்தம்பளங்களை கொடுத்து அந்த கஹவாவை சின்ன சின்ன அதே மாதிரி சின்ன சின்ன கப்பிலே கொடுத்தார்கள். குடித்த பிறகு வேண்டுமா என்று கேட்டு மறுபடியும் போடுவார்கள். அப்போது யாரோ ஒரு மாணவர் கேட்டார், இது சின்ன சின்ன பாத்திரம் ஏன், சின்ன சின்ன கப்பு ஏன்? அப்போது அந்த ஆசிரியர் பதில் சொன்னார்கள், இதுதான் அரபுடைய பழக்கம், அரமக்கள் இப்படிதான் சின்ன சின்ன கப்பை வாங்கி வைப்பார்கள் விருந்தாளிகளுக்கு அந்த கஹவா ஊற்றி கொடுப்பதற்காக. ஏன் என்று சொன்னால், பல முறை வேண்டுமா வேண்டுமா என்று சொல்லி, குடியுங்கள் குடியுங்கள் என்று சொல்லி பல முறை ஊற்றி கொடுப்பதற்காக வேண்டி, ஒரே முறை பெரிய கிளாஸிலே பெரிய கப்பியில் ஊற்றி கொடுத்து விட்டால் அடிக்கடி அவர்களை உபசரிப்பது, அவர்களை கவனிப்பது என்கிற அந்த வாய்ப்பு கிடைக்காது. எனவே சின்ன சின்ன கப்பாக இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு முறை ஊற்றி கொடுத்து அவர்கள் குடித்து முடித்த பிறகு இது மறுபடியும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மறுபடியும் ஊற்றி கொடுப்பதற்காக வேண்டி, இப்படி பல முறை விருந்தாளியை உபசரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அப்படி செய்வார்கள் என்று சொன்னால், அப்படிதான் அன்று அந்த ஆசிரியர் செய்தார். நாங்கள் குடித்து முடிக்க இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று என்ன செய்வார்கள், நிர்பந்தப்படுத்தி பல முறை ஊற்றி கொடுப்பார்கள். இனி இப்படி விருந்தாளிகளை கௌரவப்படுத்துவது எங்கள் விஷயத்திலே, அந்த அரபு மக்களிடத்தில் அறியாமை காலத்தில் இருந்தே அந்த பழக்கம் இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகு இன்னும் அந்த விஷயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள். சரி, இரண்டாவதாக கணித்திருக்கிறவர்களே, விருந்தாளி பேண வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்கள் என்ன, அனுமதி கேட்டு சலாம் சொல்லி வீட்டிற்குள் போவது, அப்படியே நேரடியாக உள்ள புகுந்துடக்கூடாது. பெண்கள் இருப்பார்கள் வீட்டிலே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அனுமதி கேட்டு தான் உள்ளே போக வேண்டும். மேலும் வீட்டுக்கு சென்ற பிறகு என்ன செய்யக்கூடாது, சாப்பாடை குறித்து கேட்கக்கூடாது, சாப்பாடு ரெடியாகி விட்டதா, சாப்பாடு சமைத்தீர்களா என்று எல்லாம் சாப்பாடை குறித்த கேள்விகள் கேட்கக்கூடாது. மாறாக சாப்பாடு கொண்டு வந்து வைத்தால் அதை சாப்பிட்டுக் கொள்ள வேண்டுமே தவிர கேட்பது தவறு. அதே போல் சாப்பிட்டு முடித்த பிறகு நினைச்சக்கூடாது, தேவையில்லாமல் நீண்ட நேரம் அந்த விருந்தினருடைய வீட்டிலே இருக்கக்கூடாது. மாறாக சாப்பிட்டுமா, வேறு எந்த ஒரு வேலையும் இல்லையா,
கிளம்பி விட வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கு உட்கார்ந்து இனிசிக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது. எனவே இஸ்லாம் எப்படி இரண்டு விதத்திலும் பேலன்ஸை சொல்லிக் கொடுக்கிறது என்று பாருங்கள். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் 3 நாட்கள் உபசரிங்கள் என்று விருந்தினரை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் ஒரு விருந்தாளியை பார்த்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, சிரமப்படுத்தக்கூடாது என்றும் சொல்கிறது. இதுதான் நடுநிலையான மார்க்கம் என்பதற்கான ஒரு அடையாளம். இப்போ சொன்ன இந்த 3 செய்திகளுக்கும் ஒரே ஒரு ஆதாரம் அஹ்சாப் அத்தியாயத்தின் 53 வசனத்தை எடுத்து பாருங்கள். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயங்களை சொல்கிறார். அனுமதி கேட்டுள்ளே போக வேண்டும், சாப்பாடை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் உட்காரக்கூடாது, சாப்பிட்டு கிளம்பி விட வேண்டும் என்று இந்த விஷயங்களை அல்லாஹ் அஹ்சாப் அத்தியாயத்தின் 53 வசனத்திலே சொல்கிறான். மேலும் கணித்திற்குரியவர்களே, எந்த ஒரு விதத்திலும் ஒரு விருந்தாளி விருந்தினரை இணைசிக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது, சிரமத்தில் போடக்கூடாது. எந்த விதத்திலும் சரி, சாப்பாட்டு விஷயத்தில், தங்கக்கூடிய விஷயத்தில், எந்த ஒரு விஷயத்திலும் சிரமப்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யுகீமா இந்தா அகீஹி ஹத்தா யுஸிமஹு. எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இது அனுமதிக்கப்பட்டதல்ல. என்ன விஷயம் அனுமதிக்கப்பட்டதல்ல? தன்னுடைய சகோதரனிடத்தில் அவர் தங்கி எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த சகோதரனை பாவத்தில் போடும் அளவிற்கு. ஒரு சகோதரனை, அந்த விருந்தினரை பாவத்தில் போட்டுவிடும் அளவிற்கு என்ன செய்ய வேண்டாம், அவரிடத்தில் தங்க வேண்டாம், இது அனுமதி இல்லை என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். என்ன அர்த்தம்? அதிக நாட்கள் தங்கினால் அந்த விருந்தினருடைய உள்ளத்திலேயே தவறான எண்ணங்கள் வருமா இல்லையா? என்ன, வந்தவர் போவதற்கான பேச்சை எடுக்கவில்லையே, வந்தவர் எப்போ போவாரே தெரியவில்லையே, இப்படி அடிக்கடி வந்து சிரமப்படுத்துகிறார்களே, இப்படியெல்லாம் தவறாக யோசிக்க தூண்டியவர் யார்? இந்த விருந்தாளி தான். ஒரு விருந்தினரை பார்த்து, ஒரு உறவினரை சந்தித்து பேசினோமா, சில நாட்கள் தங்கினோமா, கிளம்பி வந்தோமா என்று இருக்காமல் அங்கேயே சென்று அப்படியே தன்னுடைய சொந்த வீடு மாதிரி அங்கு போய் தங்குவது, இப்படியெல்லாம் செய்தால் என்ன ஆகும்? அடுத்த கட்டத்தில் அவர்கள் சிரமப்பட்டு தவறான எண்ணங்கள் வரும், தவறாக யோசிப்பார்கள். அந்த வாய்ப்பை நாம் இணைச்சிக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு பாவத்தில் அவர்களை நாம் இணைச்சிக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. எனவே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனிடத்தில் தங்கியிருந்து அவரை சிரமப்படுத்த வேண்டாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சில மக்களை நாம் பார்க்கிறோம், ஒரு விருந்தாளியாக பிறருடைய வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் சென்ற பிறகு, நான் இதைதான் சாப்பிடுவேன், நான் இதையெல்லாம் சாப்பிட மாட்டேன், அல்லது இப்படித்தான் சமைக்க வேண்டும், இப்படி சமைத்தால்தான் என்னால் சாப்பிட முடியும், அப்படி சமைத்தால் சாப்பிட முடியாது, இந்த மாதிரியான இடத்தில்தான் நான் தூங்குவேன், இப்படி இருந்தால், இந்த படுக்கை இப்படி இருந்தால்தான் என்னால் தூங்க முடியும், இப்படி இருந்தால் தூங்க முடியாது, எனக்கு ஒரு தனி அறை இருக்க வேண்டும், எல்லோரோடு சேர்ந்து என்ன செய்ய முடியாது, படுக்க முடியாது, எனக்கு தனி ஒரு ரூமை கொடுத்து விடுங்கள், பாத்ரூம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட விதிமுறைகள், ஏதோ சொந்த வீட்டில் தங்குவது போல் நினைச்சிவார்கள். விருந்தாளிகளுடைய வீட்டுக்கு சென்று சிரமம் கொடுப்பார்கள். இது ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதல்ல, இது ஹராமான ஒரு காரியம். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, சாப்பிட்ட பிறகு அந்த விருந்தினருக்காக, அந்த வீட்டு மக்களுக்காக நிச்சய வேண்டும், துவா செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய துவாவை கற்றுத்தருகிறார். சாப்பிட்ட பிறகு சொல்ல வேண்டும், அக்கல தஆமகும் அல்அபரார் وافطر عندكم الصائمون وصلت عليكم الملائكه وذكركم الله في من عنده. உங்களுடைய உணவை நல்லடியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் வந்து சாப்பிடட்டும், நோம்பாளிகள் உங்களிடத்தில் நோன்பு திறக்கட்டும், இஃப்தார் செய்யட்டும், மலக்குமார்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யட்டும், ரஹ்மத்துடைய பிரார்த்தனை செய்யட்டும், மேலும் அல்லாஹ் உங்களை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமையாக பேசட்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த மக்களுக்காக. இறுதியாக கணித்திற்குரியவர்களே, அடிக்கடி இணைச்சிக்கூடாது, உறவினர்கள் வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடாது. எப்பாவது ஒரு முறை அந்த உறவை பாதுகாக்க, உறவை மேம்படுத்துவதற்காக எப்பாவது ஒரு முறை போக வேண்டும், நாங்களும் போக வேண்டும், அவர்களும் நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும். ஆனால் இருவரும் இணைச்சிக்கூடாது, அடிக்கடி சென்று ஒருவரை ஒருவர் சிரமப்படுத்தக்கூடாது. இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பாவது ஒரு முறை விசிட் செய்யுங்கள், உறவினர்களுடைய வீட்டுக்கு எப்பாவது ஒரு முறை சென்று வாருங்கள், மஹப்பத்தை, நேசத்தை, அன்பை, பாசத்தை அதிகப்படுத்துங்கள். என்ன அர்த்தம்? அடிக்கடி போனால் அந்த அன்பு பாசம் இருக்காது, அடிக்கடி சென்றால் என்ன செய்யாது, அந்த அன்பு அந்த பாசம் இருக்காது. எனவே எப்பாவது ஒரு முறை போனால்தான் அந்த நம்முடைய கண்ணியமும் நம்மிடத்தில் இருக்கும், மொஹப்பத்தும் அந்த அன்பும் பாசமும் அப்படியே இருக்கும். அடிக்கடி போனால் நம்முடைய கண்ணியமும் இருக்காது அந்த மக்கள் பார்வையிலே, அதே நேரத்தில் அந்த அன்பு பாசம் எல்லாம்
வெறுப்பாக மாறிவிடும். எனவே கணித்திருக்கிறவர்களே, இந்த ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.